ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை நம்ம வந்து புதுசாக ஒரு கார் வாங்கின உடனே இல்லை நம்ம கார் பழைய காரை கூட இருக்கலாம் அப்கிரேட் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு நமக்கு மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா நம்ம கார்ல இருக்கிற ஹெட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆடியோக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து நம்ம கண்டிப்பாக யோசிப்போம் அப்போது அப்படி ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படின்னா மார்க்கெட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து நமக்கு இருக்கு அப்போது என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து அதில் கிடைக்கும்

நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை பிராண்ட்ஸும் இங்கே இருக்குது ஓகே இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸிட்டி வந்து இருக்குது அதை பிக் பண்ணுறதே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம வந்து சைனாவில் இருந்து தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் சேலில் இருக்குது ப்ராண்ட் நேம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம முத சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேலே வந்து உங்களுக்கு பிராண்ட் நேம்ஸ் வந்து கிடைக்கும் அப்போது இதில் என்னென்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சைனால அந்த ப்ராடக்ட வாங்கி அவங்க பிராண்ட் நேம் போட்டு தான் மார்க்கெட்ல விற்கிறாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்ப சைனா அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அதோட குவாலிட்டி ரொம்ப மோசமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் அப்ப இந்த பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கிரியேட் பண்றாங்க அந்த பிராண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிராண்டில் அந்த ப்ராடக்டை விற்கும் போது அதோட குவாலிட்டியை அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான பிராண்ட்ஸை தான் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்ம நிறைய ஆன்லைன் ரிவ்யூஸு எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ப்ராண்டுங்கிறத நம்ம பிக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம் சரியா ரைட் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து பிக் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா இது அத்தனையுமே நமக்கு ஒரே இடத்துல தேவைப்பட்டது ஏன்னா அப்படி இருக்கும்போது தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற கார் சென்ஸில் மிஸ்டர் சுரேஷோட சப்போர்ட்டில் தான் அவங்களோட இருந்து தான் நான் அத்தனை ப்ராடக்டையும் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சிருக்கேன் ரைட் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது என்ன இது நம்ம மொபைலில் தான் வந்து நம்ம நிறைய நம்ம பார்த்துருப்போம் அப்போ மொபைலில் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் ஐ மீன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து நமக்கு தெரியும் அப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அலவுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக வந்து அதுக்கு பே பண்ணி தான் வந்து அந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணணும் பட் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சோனியா இருக்கலாம் பேனசானிக்காக இருக்கலாம் இந்த மாதிரி ரெப்யூட்டடான பிராண்ட்ஸில் பார்க்கும்போது இந்த ஆண்ட்ராய்ட் அப்படிங்கிறத வந்து சோஃபாரை வந்து நமக்கு இன்னும் யூஸ் பண்ணல சரியா அப்போது இந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு பிராண்ட் நேமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இல்லை ஆக்சுவலாக இன்கேஸ் கூகுள் வந்து இவங்க இந்த பிராண்டு மேலே ஏதாவது ஒரு பிராண்டில் ஒரு கேஸோ இந்த பிராண்டை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா இவங்க சிம்பிளா ஒரே ஒரு எழுத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு பிராண்ட் நேமை மாற்றிட்டு திருப்பியும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருவாங்க அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல இருக்குங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் சரியா ரைட் இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஒவ்வொன்றா வந்து ஸ்பெக் வைஸ் நம்ம வந்து பிரிக்க போகிறோம் இது இந்த ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமாக ஆண்ட்ராய்டுக்கு எதுக்காக வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஃபீச்சர்னால் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து நமக்கு கிடைக்கிது ஒரு டேப் மாதிரியான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க வீடியோஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது பட் இதே இது ஒரு டூ டின் டிவைஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் டச் வந்து உங்களுக்கு இருக்கும் பட் அது பியூர்லி மியூசிக் ஓரியன்டான ஒரு சிஸ்டமாக உங்களுக்கு இருக்கும் பட் இந்த ஆண்ட்ராய்டில் உங்களால் யூடியூபோ இல்லை அமேசான் ப்ரைமோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் வந்து பில்டின்னா வரும்போது நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேமராஸ் வந்து இதோட இன்டெக்ரேட்டடாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ டூடின் டிவைஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பயோனேராக இருக்கலாம் சோனியாக இருக்கலாம் கென்னூட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராஸ் அதாவது காரோட ஃப்ரண்ட்டோ ரியரோ அந்த கேமராவை அதுல வந்து நம்மள அட்டாச் பண்ண முடியாது பட் இதுல ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஆடர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேமராஸ் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் இதுல உங்களுக்கு இன்டகிரேட் பண்ண முடியும் அது ஒரு வேல்யூ ஆடர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இன்னொன்று சிம் பேஸ்டாகவும் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு அப்போ இதில் நெட்ஒர்க் நீங்க ஃபீட் பண்ணிட்டு டேரெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியும் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் இப்போ இன்கேஸ் ஒரு இப்போ வர நிறைய கார்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஹெட் யூனிட்ல தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏசியாக இருக்கலாம் நிறைய காரில் இருக்க ஃபீச்சர் வந்து அதில் இன்டகிரேட் ஆகிருக்கும் அப்போ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாற்றும் போது அதை எப்படி இதில் கொண்டு வர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அந்த அடாப்டரை யூஸ் பண்ணி இந்த ஹெட் யூனிட்டை உங்களால் கம்பெனியோட ஃபீச்சர்ஸையே நீங்கள் இதுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபுளாக நிறையா விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்போது எனி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படின்னா மெயினான ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதோட ரேமு ரோமு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரேம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அந்த சிஸ்டத்தோட ஸ்பீடு அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ரோம் அப்படிங்கிறது அதுக்கு உள்ளே இருக்கிற இன்டெர்னல் ஸ்டோரேஜை வந்து அதுதான் வந்து இந்த ரோம் அப்படிங்கிறது டினோட் பண்ணுது ப்ராசஸர் அப்படிங்கிறது அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அகெயின் இது ஸ்பீடுக்குமே வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ ரேம்னா மார்க்கெட்டில் டூ ஜிபியிலேருந்து எயிட் ஜிபி வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ரோம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதாவது இன்டர்னல் மெமரி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஜிபிலேருந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ப்ராசஸர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டி த்ரீ டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி மெயினாக வந்து நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் எம்டி கே டி செவன் கோர் ஆக்டோ கோர் அப்படின்னு சொல்லி இத்தனை ப்ராசஸர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் இப்போ ரீசெண்டாக இருக்கிற என்ன அப்படின்னா அந்த குவாட் கோர் அந்த ஆக்டோகோருங்கிற அந்த ப்ராசஸர் தான் வந்து ரொம்ப அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க அப்போ இந்த ப்ராசர் அப்படிங்கிறத யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் வின்னர் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட் வந்து இந்த டி த்ரீ எல் டி ஃபோர் டி ஃபைவ் இந்த ப்ராசர் அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க யூனிசாக் அப்படிங்கிற அந்த ப்ராண்டை வந்து டிஎஸ் செவன் டிஎஸ் நைன் டிஎஸ் டென் டிஎஸ் எயிட்டீன் அது வந்து அவங்களோட ப்ராசர் அப்புறம் மீடியா மீடியா டெக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்டில் எயிட் டபுள் டூ செவன் எல் எயிட் டூ ஃபைவ் செவன் எல் அப்படிங்கிற அந்த எயிட் கோர் ஒரு ப்ராசர் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ப்ராசர் தான் மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லேயும் உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராண்ட் வந்து இந்த மை டிவிஎஸ் இதில் ரேம் வந்து உங்களுக்கு டூ ஜிபி கொடுத்துருக்காங்க ரோம் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி இருக்குது ப்ராசஸர் வந்து டி த்ரீ எல் அப்படின்னு நம்ம பார்த்த ப்ராசர் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் இதில் ஆப்பிள் கார் பிளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து உங்களுக்கு வயர்டில் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் வேரண்ட்டி வந்து ஒன் இயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மை டிவிஎஸ் வந்து ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கே வந்து உங்களுக்கு வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓங்கியோ அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டு ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ரேம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நைன் இன்ச்சுலேயும் இருக்குது டென் இன்ச்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதோட ரேம் வந்து டூ ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி ரோம் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க மிச்சப்படி டிஸ்பிளே வந்து தௌசண்ட் எட்டி ஹெச்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது ஓகே ஜிபிஎஸ் நேவிகேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து நைன் இன்ச்சு இதோட காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கியோ அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் கே வந்து உங்களுக்கு வரும் அடுத்தது ஃபோர் அப்படிங்கிற இந்த ப்ராண்டு இதோட ஸ்பெக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் டூ ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி வந்து உங்களுக்கு ரோம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இந்த ப்ராடக்டோட காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ கே வந்து இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரிவன் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டு இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஜிபி ரேம் தேர்ட்டி வந்து உங்களுக்கு ரோம் கிடைக்கும் ஸோ இதை இப்போ எல்லாத்தையும் ஆன் பண்ணி டிஸ்ப்ளே எப்படி இருக்குது டச் சென்சிட்டிவ் எப்படி இருக்குங்கிற நம்ம பார்க்கலாம் செட் ஆஃப் நாலு டிவைஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பங்க் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பங்க்குங்கிற நேம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிளாக் பங்க் எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நீங்கள் இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட்டோட ஓனராக இருக்கலாம் நீங்கள் கூட இந்த பிளாக் போய் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண முடியும் பட் அவங்களோட குவாலிட்டியை நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டு அவங்க நேமில் வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த பிளாக் இதோட ஸ்பெக் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஜிபி ரேமும் தேர்ட்டி டூ ஜிபி வந்து உங்களுக்கு ரோமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் அகைன் நைன் இன்ச்சு தான் இதோட காஸ்ட் அப்படி நம்ம பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக க்ளோஸ் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் கே வந்து உங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆடி பிளக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டு இதில் நீங்கள் பார்க்கும்போது சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்து ரோம் வந்து உங்களுக்கு இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் அடுத்தது மோக்கோ இந்த மோக்கோ அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாப் பங்க் மாதிரியே ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அவன் சொல்லலாம் ஸோ இதில் இருக்கிற இந்த க இது வந்து டூ ஜிபி ரேமும் தேர்ட்டி டூ ஜிபி வந்து உங்களுக்கு ரோமும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் மட்டும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அடிஷ்னலாக ட்ரைவோ இல்லை எஸ்டி கார்டோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நீங்கள் டேஷ்கே மாதிரி இதில் ரெக்கார்டும் நம்மளால் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் அதே மோக்கோவில் இருக்கிற இன்னொரு இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்து இன்டெர்னல் மெமரி இது தேர்ட்டி ஃபைவ் கேவும் இது ஃபார்ட்டி சிக்ஸ் கேவும் சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க செட் ஆஃப் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி யூனிவர்சலான சிஸ்டம்னு சொல்லலாம் எந்த காருக்கு வேணாலும் பேனல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபிட் பண்ணுவாங்க பட் இப்போ நம்ம பார்க்குற இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா அன்பிளக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு மோக்கோவோட இன்னொரு பிராண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதில் ஸ்பெசிஃபிக்காக கார்ஸுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிஸ்டம் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்களாமா இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிரிசா அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கா ஸ்பெசிஃபிக்காக பிரிஸாக்குன்னே டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம் இதுல பேனல் எல்லாமே உள்ள வந்து நம்ம ஒன்று ஓபன் பண்ணி கூட பார்க்கலாம் கீழே வந்து இது ஹேரியரு இது வந்து கிரெட்டா இது வந்து டாட்டா பஞ்சு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது வந்து விட்டாரா பிரிசா இது வந்து கிளான்சா ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வெஹ்கிள்க்கு அப்படின்னு சொல்லி வருது இப்போ இந்த பஞ்சு இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் பயங்கர ப்ரீமியமாக இருக்குது இந்த மாதிரி இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது போக கேபிள் வந்து நமக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராவுமே இதிலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபுல் ஒயரிங் கிட்டு இங்கே இருக்குது கேமராவுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு கேமராவும் உங்களுக்கு இங்கே பாருங்க வா இது வந்து நம்ம மிரரில் மாட்டிட்டு இந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல தெரியுது ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கார்ஸுக்கு அப்படின்னு சொல்லியும் இன்ஃபோ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை இப்போ சமீபத்தில் நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ த மோஸ்ட்டு ரீசண்ட்டு டெக்னாலஜியான ஏஐ அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் நிறைய நியூஸில் அது ஆன ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அன்பிளக் அப்படிங்கிற ப்ராண்டில் சேட் ஜிபிடி எனேபிள் அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கிறது தெரியுது ஃபோர் ஜிபி ரேமோட உங்களுக்கு வரும் ஸோ இதில் என்னவோமா கம்ப்ளீட்டாக வந்து ஏஐயோட ஃபுல் ஃபெசிலிட்டியில் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை ரொம்ப டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் வந்து சொல்லுங்க ஒரு கார்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி அப்படி என்ன ஏ ஒர்க் ஆகுது ஏன்னா என்ன இது எல்லாத்தையுமே வந்து இதோட ஃபுல் டெமோல வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா பட்ஜெட் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல தான் அதோட அவுட்புட் அப்படிங்கிறது தான் இருக்குது ஒரு ஒரு பிராண்ட்லையும் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குது அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட் தான் செவன் தௌசண்ட்ல இருந்து இப்போ நம்ம பார்த்ததே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் செவன்ட்டி தௌசண்ட் வரைக்கும்லாம் இருக்குதாம்மா மார்க்கெட்டில் அப்போது உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே எது ஃபிட் ஆகுமோ அதை வந்து நம்மளால் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியும் மறுபடியும் சொல்கிறேன் அத்தனையுமே சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்டு தான் பட் ப்ராண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா வேரண்டியாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்டாக இருக்கலாம் இது வந்து நமக்கு அந்த ப்ராண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து உள்ள வருது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் பிர்லா